மொழிகள் பேராசிரியர், அவருடைய மாணவர் தான் எங்களுடைய பேராசிரியர் சு. ராஜாராம் ஐயா. அவருடைய வழித்தோன்றல் தான் நான், தாமோதரன் ஐயா, சாவித்திரி. அப்புறம் எங்களுக்கு பின்னாடி வந்த அந்த மூணு முன்னேற்பட்ட ஆய்வுகள் யாரும் பார்த்தீங்கன்னா கருணாகரன், ராமச்சந்திரன், சத்யராஜ். இப்படி ஒரு பரம்பரை வந்து உங்களுக்கு இளம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இலக்கண ஆய்வுனால எல்லோரும் பயந்து போகிற காலத்தை தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த ஒரு வார காலமாக சேலம், கோயம்புத்தூர் அப்படி பல்வேறு இடங்கள்லேருந்து எனக்கு வந்து அழைப்பு வந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் நினச்சேன், இப்போ என் மாணவர்கள் வந்து வேறு ஒரு திசையை நோக்கி இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். இது ஆக்சுவலாக இந்த ஐயா அந்த நூல் எழுதி 10 வருடங்கள் ஆகுது. இதுவே நாங்கள் ரொம்ப மிக காலதாமதமாக பண்ணியிருக்கோங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. இனி இதை தொடர்ந்து நம்ம அந்த கோட்பாடு அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி கொண்டு போகலாங்கிறது தான் இந்த உரையரங்கம் ஏற்பாடு பண்ணப்பட்டது. இந்த உரையரங்கத்தில் சுருக்கமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் மொழியில் உணர்வு சார்ந்த இலக்கிய நூல்கள் இருக்கும் அளவிற்கு அறிவு சார்ந்த நூல்கள் இல்லை என்போ இலக்கண நூல்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்கிறார் பேராசிரியர் அண்ணாமலை. இலக்கணம் அறிவியல் குலத்தை சார்ந்தது. அந்த அறிவியல் துறைக்கு இலக்கணவியல் என்று பெயர். அறிவியல் பூர்வமாக இலக்கண ஆய்வை மேற்கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் சிந்திப்பதற்கே இவ்வுரையரங்கம். அதாவது இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி. அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்காக ஒரு இலக்கணம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அந்த புத்தகத்தில் நமக்கு இருந்தது. அப்போ காலச்சூழல் தான் ஒரு இலக்கணத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீர சோழியத்தை வந்து அது உண்டு அந்த சமூகத்தோட உற்பத்தி பொருள்னு சொல்லி நாங்கள் வந்து அதை வெளிப்படுத்திருக்கோம். இந்த கருவுகளை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கா, இலக்கண ஆய்வு வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இலக்கணங்கிற சொல்லுக்கு வந்து பொருள் தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியல, இலக்கண ஆய்வு வந்து மேற்கொள்ள முடியல. அப்போ இலக்கணங்கிற சொல் வந்து என்னன்னா, தொல்காப்பியர் காலத்திலேயே இலக்கணங்கிற சொல் வந்து 4 இடங்களில் வந்து பயின்று வருது. அந்த 4 இடம் என்னன்னு பார்த்தோம்னா, அகத்தின இலக்கணம், புறத்தின இலக்கணம், இலைவின் இலக்கணம், இலைத்த இலக்கணம். அப்போ அங்கே சொல்லக்கூடிய அந்த இலக்கணங்கிற சொல்லுக்கும் நம்ம இப்போ பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணங்கிற சொல்லுக்கும் நிறைய பொருள் வேறுபாடு இருக்குது. மேலே அடுத்து பார்த்தோம்னா, தொல்காப்பிய காலத்தில் இலக்கணங்கிற சொல் வந்து பொதுநிலையாக அடைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, முந்து நூல் கண்டு முறைப்படை என்னன்னு சொல்கிறாரு. அப்போ முந்து நூல்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, அதை கண்டிப்பாக அந்த ஒரு இலக்கணங்களை தான் குறிக்குது. இப்போ நன்னூல், பொன்னூல் சொல்லும்போது அப்போ நூலுங்கிறது கண்டிப்பாக வழக்கத்தில் இலக்கணங்கிற சொல்லில் தான் பொருளில் கையாளப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இலக்கணங்கிற சொல் வந்து வேறு மொழியிலேருந்து கடன் வாங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கருதுகளை முன் வச்சோம்னா, அங்கே வடமொழியில் சொல்லக்கூடிய வேதாந்தங்கள் 6, சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிறுத்தம், ஜோதிஷம், கல்பம். அங்கே வியாக்கரணம் சொல்லக்கூடியது தமிழ் மொழிபெயர்க்கு இலக்கணம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வியாக்கரணம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அந்த சொல்லிலக்கணத்தை மட்டும்தான் குறிக்குது. இது அடிப்படையில் பார்க்கும்போது சேனாவரியர், தீட்சிதர், தேசியர் போன்றோர் சொல்லிலக்கணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல. அடுத்து பார்த்தோம்னா, ஒரு மொழியின் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அவற்றை புரிந்து கொள்வதற்கு பல அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன. அது பார்த்தோம்னா, ஒன்று மரபை பாதுகாத்தவை, இன்னொன்று வந்து மரபு நிலை பிரிந்தவை. அப்போ மரபை பாதுகாத்தவைன்னு எடுத்துக்கிட்ட போது, நம்ம தொல்காப்பிய மரபு தான் முதல் நமக்கு முதல்ல முழுமையாக கிடைத்த நூல் வந்து தொல்காப்பியம் தான். ஆனால் தொல்காப்பியர் காலத்திலேயே கிட்டத்தட்ட 247 இடத்துல எண்மன அப்படிங்கிற அந்த சொல் வந்து வழக்கத்தில் இருக்கு. அப்போ கண்டிப்பாக தொல்காப்பியத்துக்கு முன்னாடி ஒரு நூல் தான் இருக்கணும்னா கண்டிப்பாக அவர் கோட் பண்ணியிருப்பார். அப்போ ஏராளமான ஒரு செழுமையுடைய ஒரு மரபை நம்மகிட்ட இருக்க போய் தான் கிட்டத்தட்ட 247 இடங்களில் எண்மனார் போன்ற சொல் வழக்குகள் வந்து அங்கே காணப்படுது. இதெல்லாம் அடிப்படையை வச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, இலக்கண ஆய்வு வந்து நடத்தி கொண்டு போயிருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, தொல்காப்பியர் காலத்தில் இடம்பெறக்கூடிய அந்த 5 இலக்கண கூறுகள் வந்து இடைக்காலத்தை வந்து தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிச்சு. பிரிய ஆரம்பிச்சுனா தமிழ் இலக்கண மரபு வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், தமிழ் இலக்கண மரபுகள் பொறுத்தவரைக்கு 5 இலக்கண மரபுகள், 3 இலக்கண மரபு, 1 இலக்கண மரபுன்னு சொல்லி நம்ம அட்டவணைப்படுத்துறோம். அப்போ இந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்த ஆய்வு நம்ம கொண்டு போகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் வந்து செழித்து வளர்ந்த மொழியாக அப்போ கருதப்பட்டது தமிழும் வடமொழியும் தான். அதை வடமொழிங்கிறது இப்போ குறிக்கக்கூடிய வடமொழி கிடையாது, அந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடிய சமஸ்கிருதங்கிற அந்த பொருளையே தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்போ தமிழ் இலக்கண ஆய்வு நம்ம மேற்கொள்ளும் போது வடமொழி இலக்கணமாகி சமஸ்கிருத இலக்கணத்தை புறந்தள்ளி விட்டுட்டு நம்ம வெறும தமிழ் இலக்கணத்தை மட்டும் வச்சு ஆய்வு பண்ண முடியாது. அதை தான் சொல்ல வரேன். சமூக அரசியல் தளங்களில் செல்வாக்கு பெறும் ஒரு மொழியின் இலக்கண மரபு மற்றொரு மொழியின் இலக்கண மரபிற்கு மாதிரியாக அமையும். மேலும் இலக்கண மாதிரி என்பது மேலோட்டமான வடிவமைப்பு மாற்றமன்று, ஒரு சமூக ஏற்புடைமையின் வெளிப்பாடு. அது ஒரு இலக்கணம் தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து புறச்சூழல்கள் அதிகமாக தேவைப்படுது. அதுதான் மரபு நிலை பிரிந்தவை ஒரு அட்டவணை கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்கேன். தமிழ் மொழியின் முதல்ல கிடைத்த நூல் வந்து தொல்காப்பியம், சமஸ்கிருத மொழியின் முதல்ல கிடைத்த நூல் வந்து அஷ்டாத்தியாயி. ஆனால் பின்னாடி எழுதப்பட்ட வீரசோனியம், பிரயோகம், இலக்கணம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, தொல்காப்பிய
அஷ்டாத்திய மரபை அப்படியே விட்டுட்டு அஷ்டாத்தியாயில உள்ள கலை சொற்களை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இலக்கணத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்ப இந்த நிலை மாறி போனதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா அதுக்கு அந்த சமூகத்தோட உற்பத்தி பொருள் தான். அப்ப இப்ப பயிலாளருக்கு முக்கிய நோக்கமாக நான் கூறப்படுகிற நான்கே நான்கு விஷயம்தான். ஒன்று, மொழியின் கட்டமைப்பில் இலக்கணத்தின் தேவையை உணர்தல், இலக்கணம் தோன்றிய சூழல், காலந்தோடு ஏற்பட்ட மாற்றம், வளர்ச்சி நிலை ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், இலக்கண நூல்களின் வகைமையை அறிந்தல், தற்கால வழக்கில் இலக்கணத்தின் பயன்பாடு அறிந்து மொழியை சிறப்பாக கையாளுதல். சமஸ்கிருத மொழிக்கு எப்படி 12 பள்ளிகள் இருந்திருக்குமோ அதே மாதிரி தமிழுக்கும் ஏகப்பட்ட இலக்கண சிந்தனை பள்ளிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கோட்பாடு மூலமாக தான் நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். இலக்கணவியலும் ஒரு துறையாக வளர்ச்சி பெற வேண்டும். இலக்கணவியல் நீ கோட்பாடும் கோட்பாடுகள் என்னும் நூல் தொல்காப்பியம் தொடங்கி கிபி 17 நூற்றாண்டு வரை ஆராயப்பட்டுள்ளனர். இக்கோட்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வழியாகு என்பதை உரையரங்கத்தின் நிறைவில் நாம் இணங்கலந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் நோக்கமுறை நிறைவு செய்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் இந்த துறை சார்ந்த ஆய்வுகள் வந்து என்னென்னலாம் வந்திருக்குது. இது வந்து சேவை சமூக ஐயா அவரை இலக்கண உருவாக்கங்கிற நூலில் கொடுத்தது. நூல் பதிப்பு மூலப்பாடு ஆய்வு யார் யாரெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க, கோட்பாட்டு ஆய்வு இதுவரைக்கும் என்னென்னலாம் வந்திருக்குது, அடுத்தது ஒப்பாய்வுகளை வந்து யார் யாரெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ டேட்டா நம்ம பேசு, இந்த தரவுகளை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு இலக்கணத்தை எப்படி கொண்டு போகலாங்கிறது தான் நம்ம அந்த சிலையில் காமிச்சிருக்கேன். அப்புறம் தமிழ் இலக்கண ஆய்வுகளை மேற்கொள்பவர்கள் அடுத்து ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். இவ்வினாக்களை மனதில் கொண்டு ஆய்வை நடத்தினால் தமிழ் மொழியின் செழுமையும் வீரியத்தையும் தனித்தன்மையும் நம்மால் உயிர்த்துணர முடியும். இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வினாக்கள் கொடுத்துருக்கேன். ஐந்திரம்னா என்ன, இலக்கணம்னா என்ன, இலக்கண வரலாறு, வரலாற்று இலக்கணத்துடைய தொடர்பு என்ன, தற்பவம்னா என்ன, தற்சமம்னா என்ன, வியாக்கரணம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, சேனாவரிய சொல்லுக்கு மட்டும் உரை எழுதினாரு, காதல்களும் தச்சா இளமையற்றுக்குள்ளியா அந்த மொழி கை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன, மணிப்பிரவள நடை எதனால் வந்தது, வைதிக அவைதிக கொள்கையே, வடமொழி சார்ந்த இலக்கணங்கள் தமிழில் வந்து வருவதற்கான காரணம் என்ன, விபத்துக்கும் காரணத்துக்கும் உள்ள தொடர்பு யாரு, இயற்சொல் திருச்சொல் திசைச்சொல் வடசொல் பாகுபாடு ஏன் கொடுக்கப்பட்டது, தொல்காப்பியம் வந்து முதல் நூலா வழி நூலா, தொல்காப்பியம் எழுதப்பட்டது யாருக்காக, இப்படியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவதற்கு இவ்வளோ வினாக்களை வச்சுருக்கோம்னா நம்ம இலக்கண ஆய்வுக்குள்ளே நம்ம போக முடியுது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா மாணவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இலக்கிய வரலாறை வந்து நம்ம எப்படி வந்து காலந்தோறும் அப்படியே மனப்பாட ரீதியாக நம்ம சொல்கிறோமோ அதே நிலைமை வந்து இலக்கண வரலாறுக்கும் வேணும். இலக்கண வரலாறுக்கு வந்து அவங்களுக்கு மனப்பாடமும் சொல்லலை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏன் அந்த இலக்கணம் உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இலக்கண ஆய்வு வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கு இந்த உரையாளம் வந்து உங்களுக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையில் என் உரையை முடிக்கிறேன். நன்றி வணக்கம். நோக்கமுறை ஆகிய அப்பாவர்களுக்கு நன்றி. திறனாய்வு நோக்கில் இலக்கணவியல் நீ கோட்பாடும் கோட்பாடுகளும் என்னும் இவ்வுரை அரங்கில் முதல் அமர்வு இனிதே துவங்குகிறது. முதல் அமர்வின் தலைமையாளர் பேராசிரியர் சேவை சண்முக ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். அடுத்து இவ்வுரை அரங்கின் உரையாளர்கள் பேராசிரியர் ஆ சீனிவாசன் ஐயா, பேராசிரியர் கு சேதுபாண்டியன் ஐயா, முனைவர் க பசுமோன் ஐயா, முனைவர் சி சாவித்ரி அம்மா, முனைவர் த சத்யராஜ் ஐயா, பேராசிரியர் ரா தாமோதரன் ஐயா, பேராசிரியர் வி ரேகாதேவி அம்மா, முனைவர் கெப்சி ரோஸ்மேரி அம்மா, திரு ரா ராமச்சந்திரன் ஐயா, பேராசிரியர் சு ராஜாராம் ஐயா முதலிய அனைவரையும் வரவேற்று வருகிறோம். சம்மர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலிருந்து
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல கருத்தர் நடத்துவார் மாணவர்கள். அப்பொழுது ஏராளம் பிராந்தம் கோயிலும்போதுதான் முதன் முதலிலே நான் அவரை பார்த்தேன், பேசினேன். நான் அப்பொழுது தமிழ் பாமிழை டியூட்டராக ஒர்க் பண்ணத்தானே ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதில் கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்பொழுது அவர் அறைக்கு போய் நான் கேட்டிருந்தேன். அடுத்த ஆண்டு என்னுடைய கலாத்திரி அந்த ஆசன் சிவபண்ணாண்டிக்கையாளர்கள் எம்எல்சியாக தேர்ந்தெடுத்த காரணத்திலே ரிசைன்மெண்ட் போனார்கள். அப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக சேர்க்கப்படுத்தினார். ஆனால் அந்த முறையில் அந்த சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த கருத்தரங்கை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக தமிழிலே நூல்கள் வெளியீடுகளாகவும் நூல்கள் கருத்தரங்களாகவும் வெளிவந்திருக்கின்றன, வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு இது மாறுபட்டது. ஏன்னு கேட்டால் இந்த நூல் வந்து 2010 வந்திருக்கு. இப்போ 19 தான் ஒரு கருத்தரங்கு நடக்குதுன்னா இரண்டு காரணம் ஒன்று சொல்கிறேன். ஒன்று, இலக்கணம் அவ்வளவு பாப்புலரான பாடம் பொருள் இல்லை, அதனால் பொது நிலையில நான் சொல்லுவேன். இன்னொரு நிலையில நான் சொல்வது, நான் கூட தப்பாக நினைக்கிறேன், என்னுடைய என்னடிஸ்டே இலக்கணம் சொல்லும்பொழுது நான் இது வரைக்கும் இலக்கணம் தான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இப்போ மத்தியில் கொஞ்சம் இலக்கண மொழியல் இலக்கிய மொழியல் சொல்லி இதில் அது அது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஆனால் மொழியல் ஆசிரியர்களுக்கு நான் பல்வேறு துறைகளே பல்வேறு நிலையிலே நான் ஆராய்ச்சிருக்கேன். நான் இலக்கணத்தை ஆராய்ச்சிகிறேன். அந்த ஆராய்ச்சி நிலையில் நான் முதல்ல எழுந்து இலக்கிய இலக்கண கோட்பாடு அது ஒரு நீ கோட்பாடு ஒரே ஒரு ஒரு சின்ன நிலை அதுதான் நான் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியை மேலெடுத்து சொல்றேன். இவன் அந்த கலைச்சொல் கூட எனக்கு ரொம்ப முக்கியம். மீ கோட்பாடு இந்த கலைச்சொல் இருக்கிறதா அது கூட மிக முக்கியமான தமிழில் ஆராய்ச்சி வளர்கிறது என்பதற்கு அந்த கலைச்சொல்லும் ஒரு முக்கியமான காரணம். வளர் இலக்கணம் இயல் நான் சொன்னேன். இலக்கணம் உருவாக்குறது நானே என்னுடைய இலக்கணம் உருவாக்கினா அந்த சின்ன நூலே நான் வெளியிட்டிருக்கேன். பெருமைக்காக சொல்லலை. ஆனால் அதை நான் கோட்பாடாக மட்டும் நான் சொல்லி செய்தியாக தான் சொல்லியிருக்கேன். அது கோட்பாடு நிலையில வளர்த்த பேராசிரியர் ராஜாராம் அவர்களுக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் ஒரு சின்ன பொன்னாடை போட்டு நான் அவர்களுக்கு உங்கள் எல்லா சார்பாக அவரே மீ கூறு மீ நிலை மீ சிந்தனை
மீ அறிவு மீ முடிந்த தொழில். அதனால அந்த சொல் ஒரு பொது கோட்பாடு என்று சொல்லும் பொழுது ஒரு உயர்நிலை ஆராய்ச்சிக்காக தமிழ் கொண்டு போற நிலை இருக்கிறதா. அந்த என்னுடைய அந்த தலைப்பே அவருடைய நூலின் தலைப்பே அந்த ஆராய்ச்சியின் தனித்தன்மை காட்டுகிறது. அந்த நூலுடைய இதே காட்டுகிறது. அதனால இலக்கணம் என்பது இப்ப நம்ம எப்படி இலக்கிய வியல் சொல்றோம், அந்த பலவர் சொல்ற மாதிரி இலக்கணத்தை நூல்களை ஆராய்ச்சி இலக்கணவியல் அப்படிங்கிறத அண்மையில் வந்தது. இப்ப இலக்கணம் என்பதுக்கு பல பொருள் இருக்கு. இப்ப கிராமங்கிறது ஜென்ரல் சென்ஸ்லயும் இருக்குது, ஆனா இங்க இலக்கணம் டெக்னிக்கலா மொழி அமைப்புடைய இலக்கணம் அப்படிங்கிறது. ஒரு மொழியினுடைய அறிவு சார்ந்த சிந்தனையாக மொழியின் இலக்கணம். இப்போ தமிழுடைய தொல்காப்பிய காலத்தை பற்றி வேறுபாடு பேராசிரியர் ராஜாராம் கிபி கிபி ரெண்டாவது நூற்றாண்டு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு சில கருத்து வேறுபாடு, ஆனால் ஒரே ஒரு அடிப்படையில் என்னுடைய ஒரு கருத்து ரெண்டு எல்லாரும் ஒரு பாப்புலராக சொன்ன வந்து தங்க காலத்துக்கு முந்தியா பிந்தியாங்க, அதில் நான் திண்டிங்கிற கருத்தை நான் பேசுவேன். ரெண்டாவது நூற்றாண்டாக இருந்தாலும் அதற்கு நான் பல ஆண்டுகளாக இரண்டாம் நூற்றாண்டுக்கு அதாவது தங்கை கிடைக்கிறது பிந்தியது என்பது சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். தொல்காப்பியர் குழல் பண்பாவுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார். குழல் பண்பா பின்னால்தான் வந்து பேர் ஒண்ணு வெண்பா நோக்கில குழல் பண்பா இலக்கணம் எழுதியிருக்கிறார். அந்த குழல் வெண்பா தமிழுடைய யாப்பு நோக்கில பின்னால்தான் வந்தது. அதனால அது ஒரு பொருள், அதை பற்றி நான் வேற ஒண்ணு. இப்ப இந்த நூலுடைய இன்னொரு சின்ன விஷயம் என்ன, தமிழுடைய மீ கோட்பாடுதான் தான். மீ கோட்பாடு என்று சொல்லும்போது கோட்பாட்டின் கோட்பாடுபது உலகளாவிய இலக்கணம் முக்கியத்துவம் தரும். அதான் அடுத்த பாயிண்ட், உலகளாவிய இலக்கணம் முக்கியத்துவம் வரும்பொழுது உலகத்தில் நேச்சியமாக சொல்றது இன்னைக்கு இப்போ ரெக்கார்ட் படி வந்து முதல்ல செல்வது எழுத்தாக்க முதல் முதல்ல பாபிலோனே தான் வந்தாச்சு கிமு ரெண்டாயிரத்தில். அதுதான் கிரேக்கர்கள் முதல் ஒரு எழுத்து பயன்படுத்திருந்திருக்காங்க. அது அந்த அதுக்கு பிறகு அந்த பாபிலோனை எழுத்து வச்சு இன்னைக்கு கேடியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதில் அவங்க ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கு, ஆனால் அந்த கிராமத்தோட வடவர் கிரேக்க ரோமன் இலக்கணம் ரொம்ப அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இலக்கணமாக இருந்தாவிட்டாலும் தத்துவ ரீதியும் மொழியை பற்றி அரிஸ்டாட்டில் பிரோட்டோவெல்லாம் பேசும்போது கொண்டாட அந்த டயனேஸ் தலாத்தில் கொஞ்சம் பின்னால் அது பதினஞ்சே பக்கம் பிரிட்டிங்கிற பதினஞ்சே பக்கம் தான். அதுக்கான உலகளாவிய நிலையில் ஐரோப்பிய நிலையில் பெருசாக அதனால் உலகளாவிய நிலையில் கிரேக்க ரோமன் இலக்கணத்தை கூப்பிட்டு வடமொழி இலக்கணத்தை ஒப்பிட்டு தமிழ் இலக்கணம் மீ கோட்பாடு என்று சொல்லும்போது அதற்கான அடிப்படை தமிழ் இலக்கணம் மட்டுமல்ல உலகளாவிய இலக்கணவியல் என்று சொல்கிற பொழுது அதற்கு அதுக்கெல்லாம் அதை பற்றி மிக அழகாக சொல்கிறார்கள். அந்த இலக்கண சொல்லாத இதை பற்றிலாம் சொல்கிறார்கள். அதை பற்றி அது நிச்சயமாக வந்து சில பேர் இலக்கு அணம் எல்லாம் சொல்கிறதால அந்த பாப்புலரிட்டி மாதிரி நாங்கள் சொல்வோம். ஆனால் அந்த இலக்கணம் என்பது அந்த நாம சொல்ற கிராம இருக்கிறது நாலு இடத்துல பண்ணலாம் ஒரு இடத்துல தன்பது அந்த இலக்கண வரிங்கன்னு சொல்றாருன்னு சொல்றதுல மட்டும் அந்த இலக்கணத்தை குறிக்குமா இல்லையான்னு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது பொதுவாக டெஃபினிஷன் ஜென்ரல் அப்படிங்கிற கருத்து தான் பார்த்துக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கருத்து இலக்கணம் என்பது நாம் இதுவரைக்கும் பாப்புலராக இருந்தது மொழி அமைப்புன்னு சொல்றது. இப்போ பேராசிரியர் ராஜாராம் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமான சொல்கிறேன் சொல்லும்போது இலக்கணம் வந்து அது அதுக்கு அடிப்படையான சில கருத்து சொல்லும்போது இலக்கணம் பற்றி அடிப்படை சிந்தனை உலக மொழிகளுக்கும் எல்லாம் பொதுவானது. மனித இனம் இலக்கணத்தை உள்வாங்கியிருக்கும் பொதுமைகள் மொழி பொதுமைகள் எனப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் ஒரு பிரதியை அடிப்படையாக கொண்டு இப்போ தொழிலாக பிறந்த பழக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு அடுத்த இலக்கணம் ஒரு சமூக உற்பத்தி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்போ நான் கூட இப்போ நான் என்னுடைய நம்ம தமிழ்நாடு பற்றி இப்போ பேசுறேன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கை சூழல் எப்படி வருதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் பல புத்தகத்தை வாழ்க்கை சூழல் தான் எழுத்து தீர்த்த ஒரு புத்தகம் எழுதினேன். என்னன்னா அந்த காலத்தில் ஆயிரத்தி எழுத்து தீர்த்தம் உண்டாச்சு. அப்போ நான் இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன், இந்தோனேஷியாவில் ஆராய்ச்சி பண்ணி இந்தோனேஷ் எழுத்தை பற்றி ஆராய்ச்சி புத்தகம் வெளியிட்டேன். அப்போ நான் உடனே ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எழுத்து தீர்த்தம். அது என்ன சொல்லணும்னா நம்முடைய நூல் வெளியிடுவதற்கு சமூக காரணங்கள். அது பிறகு கொஞ்ச நாள் ஒரு பத்தாண்டு தமிழ் துறையில் மே சுந்தரம் அவர்கள் நம்ம இவர் இந்த சுந்தரம் அறிவியல் தமிழ் அதனால் அறிவியல் தமிழாக கூட ஒரு புத்தகம் இருக்கணும் நிறைய கட்டுரை செமினார் படிக்கிறார். இப்போ பல நூல்கள் நம்ம சமூக சூழல் போல இலக்கணத்துக்கு அது உண்டுங்கிறதான் சில சூழல்கள் உண்டுங்கிறத அது இருப்ப இந்த சமூக உற்பத்தி பொருள் அந்த பக்கம்லாம் சொல்லியிருக்கேன். அதனால்
இன்னொரு முக்கியமான கருத்து, இலக்கணம் என்பது ஒரு கருத்தோட ஒரு சிந்தனை பள்ளி, அது ரொம்ப ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லணும். ஏன்னா இப்போ தொழிலாளர்களே சொல்லியிருக்காரு, எம்ஆர்ஆர் பொருள் நாலுதான் இருபதுன்னு சொன்னார். அது மாதிரி என்னன்னு கேட்டால் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் எந்த கட்டுரை எழுதினா நான் நாலு பேருக்கு எழுதி தான் திட்டம் வாங்கியிருக்கேன். நான் எந்த கட்டுரை எழுதினாலும் இந்த கட்டுரையை நான் சாருக்கு அனுப்பி தான் கேட்குறோம். அதாவது நண்பராக பழகிற சில பேர் இன்னொன்று என்ன, நாம் எழுதுன சில பேர் அதை வாங்கி உடனே அவங்க கட்டுரை எழுதிடுவாங்க, அது மாதிரி தான் இங்கே செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். இத்தனை வருஷம் இப்போ அதை பதவாங்க. இப்போ சில கட்டுரை சில கருத்து சொன்னால் உடனே சில பேர் உடனே ஒரு கட்டுரை எழுதி அவங்க கட்டுரை எழுதிடுவாங்க. அது என்ன மொழியை தொழில் அந்த பழக்கம் இல்லை. அதனால் தான் நான் அந்த சிந்தனை பள்ளியின் போது கருத்து பருமாறு அந்த அது அது அதனால தான் அந்த முழ இலக்கணம் வந்து சமூகம் சார்ந்தது அப்படிங்கிற கருத்து தான் அங்கே. அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மொழியிலும் பல இலக்கணங்கள் இருக்கிறது. இப்போ இலக்கணம் என்று சொல்லுகிற பொழுது மரபு இலக்கணம் ஒரு ஒரு சொல், அதாவது உங்களுக்கு தெரியும் இலக்கணம் என்பதுடைய ஈக்குவலண்டான டம்னா மொழியியல் தான். இலக்கணத்துடைய ஈக்குவலண்டான டேர்ம் நாலண்ட மொழியல். ஆனால் மொழியை சார்ந்த இலக்கணம் மொழியல் கோட்பாட்டை தான் பேசும். மொழியல் என்பது கோட்பாட்டை பேசும் மொழியல். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராம வச்சு நிறைய புத்தகம் இருக்கு, அது மாதிரி ஸ்ட்ரக்சர்களுக்கு வச்சு நிறைய புத்தகம் இருக்கு, அது கோட்பாட்டு. இப்போ இலக்கணம் என்பது அவர் தான் பயனார்த்த மொழிகள். ஆனால் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இப்போ நாம் இருபதாம் இலக்கணம் எழுதும்போது நமக்கு அடிப்படையாக இது வந்து இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமரோ நமக்கு இருக்கு. ஆனால் தொல்காப்பியருக்கோ வீரசோழியத்துக்கோ நன்மனுக்கோ அது கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டிருக்கிறார். பரமொழி படித்து இலக்கணங்கள் படித்து அவர்கள் கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறார். அதுதான் இருக்கும் பயனாக்க மொழிகள் என்று சொன்னாலும் கூட, பயனாக்க மொழிகள் என்று சொன்னாலும் கூட அந்த மொழியை கருத்திருக்கிறது அது அவர்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ நாம சொல்ல இப்போ நான் இப்போ பல கட்டுரை எழுதலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண அதை படித்து நான் எழுதலை, அது வேறு. இவங்க அப்படி இல்லை, கோட்பாட்டை உள்வாங்கி தமிழ் மொழி இலக்கணத்தை படிச்சிருக்கணும், தமிழ் இலக்கணம் ஏற்படுத்திருக்கணும். அது இப்படி இலக்கணம்னா நான் என்னென்ன செய்யணும்னா பின்னால் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அந்த கோட்பாட்டை உள்வாங்க நல்ல உதாரணம், நம்ம இலக்கணம் பரப்பில் பல மரபுகளை உங்களுக்கு ஐந்து இலக்கணம் மூன்று இலக்கணம் சொன்னாங்க. நான் அதுக்குள்ள மொழியை நிரப்ப வேடிக்கை இருக்கும். விருந்தநிலையில் ஐந்து இலக்கணம் மூன்று இலக்கணம் ஒரு இலக்கணத்தை விட அந்த பாகுபாட்டுக்குள்ளே போனால் அதில் தனி சிந்தனை வெளிப்படும். அதனால் அந்த மரபு இலக்கணம் என்பது பழைய ஒரு மொழிக்கு தொழிலக்கணமாக எழுதப்பட்ட இலக்கணம். அப்படியான தமிழை கடைசி இலக்கணம் என்பது பிபுரத்தில் தரப்பணம் ஆர்வத்தை அதை போல இது விட மரபு சொன்னால் இலக்கணம் கொடுத்து அது மாதிரி விடும். அது மாதிரி ஆங்கிலத்திலையும் சொல்லும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமம் அது வராதுக்கு முன்னாடி எழுதின இலக்கணம் சொல்லுவாங்க. அது மாதிரி வடமொழின்னு சொல்ல சொல்லுவோம். இப்போ மரபிலக்கணம்னு ஒரு தார் சொல்லி அதுக்கு சில அதில் மரபிலக்கணம் சொல்லும் மாதிரி அவங்களே ஒன்று சொல்லியிருக்காங்க முதல் நூல் வழிமுறை. அதான் சிந்தனை நாம் சொல்லியிருக்கிறோம் மரநூல் வழிமுதல் அது அடிப்படை சிந்தனையுடைய அடிப்படைன்னு நம்ம சொல்லிருக்கோம் சொல்லியிருக்கோம் மரநூல் வழிமுறை அதை சொல்கிறோம். அது ஒரு இலக்கண கோட்பாட்டுங்கிறது அதை வாங்கி அது அது எப்படி நன் தொல்காப்பியம் நன்மராக எப்படி மாறி இலக்கண கோட்பாட்டோடு எப்படி மாறி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, ஆனால் தொல்காப்பியர் தெரியும் அப்படி ஒன்றும் தெளிவாக மாறாதில்ல, ஒவ்வொன்றும் ஒம்பதையே சொல்லிட்டார் எழுத்ததிகாரம் சொல்ல ஒன்பது. அதனால் தொல்காப்பியுடைய எழுத்தர கோட்பாடு சிந்தனை என்னன்னு சொல்ல முடியல, பொருளைப்பட சொல்ல முடியல. ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், எழுத்தியல் பிறப்பியல் புனரை என்ன பார்க்கணும். அப்போ எல்லாரும் அவர் தொல்காப்பி பண்ணால் கூட எழுத்தியல் பிறப்பு நன்னூடாரம் சொல்லியிருக்காரு எழுத்து பதம் உணர்த்து தொண்ணூறு வழக்கு என்ன சொல்லிருக்காரு அவர் வெளிநாட்டு அந்த பிறப்பு வகுப்பு. அப்ப இந்த இலக்கணத்திலேயே அவருடைய சிந்தனை மாறுபாடு அதுதான் சொல்ற சமூக லிங்கம். ஏன்னா அவர் வளர வருது இப்போ இதுபடி ஏன் அவர் பதவி எடுத்தார் வடமொழி சொல்றாங்க பதமொழி வடமொழி பார்த்துருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதோட அர்த்தம் என்ன, இலக்கணத்துடைய ஏன் அவர் பத புணர்ச்சிக்கு பிறகு வச்சார் இருப்பார் அது மாதிரி பதவி இருக்கு. அதனால் அந்த அமைப்பிலேயே அந்த நோக்கம் என்ன எங்கள் அடிப்படை கேள்வி இருக்கிறது அதை அவர் பின்னால் மாட்டேன். அதனால் இன்னும் சொல்ல இலக்கண உருவாக்கத்தில் இலக்கணக்கான சமூக உணர்வும் மொழி உணர்வும் கலந்து அதான் அடிப்படை சொல்றது. இலக்கணம் உருவாக அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச பீகோட்பாட இலக்கண உருவாக்கங்கிறது அதான் எல்லா சிந்தனைக்கும் அடிப்படையாக அதை நினைச்சா நீங்கள் மீகோட்பாடுகள் போக முடியும். மீகோட்பாடு வழியாக இலக்கணம் உருவாக்க முடியாது. இலக்கண உருவாக்கத்தை நீங்கள் உட்கொண்டால்தான் அதன் அடிப்படையான மீ கோட்பாடு இருக்கிறது என்று உங்களுக்கு புரியும். அதனால்
அந்த கோட்பாட்டு நினைக்கிறேன். அவர் சிந்தனையா ஒன்பது கருத்துக்களை சொல்லியிருக்கார், 304 பக்கத்தில் இருக்கு. அதை நான் சின்ன மறுவரம் செஞ்சிருக்கேன். அந்த அவர் சொன்ன ஒன்பதை வந்து நான் சொன்னேன், தர முதல் டெஸ்ட்னு சொன்னேன், தரவு டேட்டா. அவரே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய தல கருத்துக்கு அவரே நூலேருந்தே நான் கோட் பண்ணியிருக்கேன். தரவுன்னு ஒன்று சொல்ல போகிறேன், நான் எடுத்துக்காட்டுக்கு அவரே பார்த்து தரவுன்னு பயன்படுத்தியிருக்காரு, அந்த இடத்துல பயன்படுத்தது. அதனால் எல்லாமே நான் எதுவும் சொன்னேன் தரவு. அதில் மொழியும் மொழி வழக்கும் செய்யிடும், வரலாற்று தெரியும் சமகாலங்கள், அவர் ரெண்டு கருத்தும் தரவு அடிப்படையில் சொல்லலாம். அப்புறம் மொழி அமைப்பு கருத்து, மொழி அமைப்பு உடன்படையது, பகுத்தறிவாதம் அனுபவவாதம், ஒப்புவாதத்தின் மொழி கருத்து, இது அந்த காட்டுகள். அதனால் அந்த அந்த அதை நான் வேறப்படுத்துகிறேன். அப்புறம் வருணனை முறை, விதிமுறை விளக்க முறை, கற்றல் கற்று, அவர் நோக்கம் மொழிசார் நோக்கம், மொழி திருத்தம் மொழி தீமையம், சமூகத்தார் நோக்கம் வைதிக வைவீதிகம். அதுபோல அவர் சொன்ன ஒன்பதையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா நான் ஜெனரலைஸ் பண்ணியிருக்கிறது போக, நான் இலக்கண கருத்து வகமை நான் கூட கேட்டிருக்கேன். அதாவது எழுத்து சொல் பொருள் சொல்றாங்கல்ல, அந்த கருத்தை பற்றியது. அப்புறம் இலக்கணங்களின் முறை, எழுத்து இலக்கணம் இருக்கு, சொல்லி இலக்கணம். அப்புறம் மொழியியல் கோட்பாடு, இப்போ நான் சொன்னேன் இப்போ சார்பு எழுத்து கோட்பாடுனா என்ன, தொழிலாளர்களுடைய புனரியல் கோட்பாடுனா, இப்போ ஒரு வேடிக்கை என்ன அண்மையில் நான் கண்டுபிடித்தேன், தொழிலாளர்கள் புனரியல் கோட்பாடு மொழியல் கோட்பாடு வேற, இலக்கண கோட்பாடு வேற. மொழி அடிப்படையில் சொல்கிற கோட்பாடு மொழியல் கருத்து வேற, அவர் அடிப்படையாக கருத்து ஒரு கோட்பாடு இருக்கு. ஒரு பொருள் சொல்றேன், பொதுவாக பாப்புலராக இருக்கிற மாதிரி அடிப்படை கதையை வச்சிருக்கிறார். பொதுவாக மொழியில் அதிகமாக பரவலாக பயன்படுத்துகிற சொல்லையே தான் அடிப்படையாக வச்சிருக்கேன். நான் ரெண்டு உதாரணம், பொண்ணுன்னு பொலம்னு இருக்கு, புலத்தில் தான் பொண் வந்து இருக்கு, ஆனால் பொன் தான் இலக்கிய வழக்கு, ஆனால் பொண்ணு இருந்து பொலம் நிறைவேற்ற. அது மாதிரி தமிழில் ஒரு இதில் இந்த புலவனம் என்ன, யான் என் நீம் என்பது தங்க காலத்தில் என்ன காலத்தில் நீங்கள் இருந்தது, நீம் இருந்தது மாறி போய் நீயல் மாறி போய், ஆனால் நுங்கு தான் இருந்தது, நுங்குலேருந்து நீயில் டிரைவ் பண்ணார். அது ஆச்சரியமாக இருக்கும், நுங்குலேருந்து நீர் டிரைவ் பண்ணாங்க, அது ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு முக்கியமான ஆச்சரியம் என்ன தெரியுமா, 90-900 சொல்கிறோம்ல, அதுக்கு மேலே என்ன தொண்டு, அவரே பயன்படுத்துகிறார், தொண்டு என்று அவரே பயன்படுத்திருக்கார். அவர் எளிமையாக சொன்னால் தொண்டை வச்சு தான் பயன்படுத்தினா, ஏன் ஒன்பது பட்டார், ஒன்பது தான் பாப்புலர் சொல், பாப்புலராக இருக்கிற வார்த்தையை வச்சுட்டு 9+10 வச்சுட்டு 900 ஹிஸ்டாரிக்கலாக சொன்னால் தொண்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். அவரே தொண்டு ஒன்பது பயன்படுத்தி அவர் தெரியாமல் இல்லை, தொண்டு தொண்டு தடைகளை சொல்கிறாரு. அப்போ இலக்கண கோட்பாடு இல்லாமல் ஒரு கோட்பாடு வந்து தெரியுதுன்னா அப்படி பேசுவாங்க சொல்லுவோம், அடிநிலை கழிவு ஒரு கோட்பாடு. அவர் பரவலாக மக்களுக்கு அதாவது இலக்கண நோக்கக்கூடாது, கற்றல் கற்று அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். தெரிஞ்சபடி சொல்லி தெரியாதபடி சொல்லி மோதலே தொண்டு அவனுக்கு புரியாது, ஒன்பது தான் தெரியும், ஓ ஒன்பது மாற்ற முடியுமா. அப்போ அது மாதிரி உள்ள அந்த என்ன ரெண்டு மூணு கோட்பாடு தேர்ந்து சொல்லியிருக்கிறேன். அதை ஒவ்வொன்றுமே நான் வளர்த்து அவர் எங்கெங்கே சொல்லியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக வழக்கும் செய்யணும், அதை பற்றி பாப்புலர் செய்யும், அதை இன்னொரு இடத்துல அவர் உரையும் ஆனால் அந்த இடத்துல சொன்னால் நான் ஒரே அதாவது நான் அதுக்கு அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போ அவருடைய அந்த இலக்கண தலைவில் பழக்கம் சொல்லி உறவு உரையும் சேர்க்கணும், உரையும் சேர்த்து அவரே சொல்லியிருக்காரு, நான் பழக்கம் தான் எடுத்துக்காட்டுக்கேன், நான் புதுசாக சொல்லலை, அது உரையும் காக்க அப்படின்னு சொல்லி உரை 133 அந்த கருத்து சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லலாம். அப்போ ஒவ்வொன்றும் கருத்து வரலாற்று வரலாற்று நிலை சமயம் தான், அந்த வரலாற்று நிலைபோது தொழிலாளர் எம்மனார் கூடவர் அப்படின்னு எம்மனார் சொல்லும்போது வரலாற்று நிலை சமகால நிலை தான் தெரிஞ்ச சில செய்திகளை தன்னுடைய கால செய்திகளாக சொல்கிறார். அதெல்லாம் அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் மொழி அமைப்பு ஒழுங்கு அமைப்பு உடையது அதான் அடிப்படை. அதாவது இலக்கிய நோக்க உருவாக்கம் வேற நான் நினைக்கிறவன், இப்போ இலக்கியம் எப்படி உருவாக்கணும், முதல்ல எப்படியோ செய்யுள் அந்த கவிதை வடிவம்ங்கிறது ஒன்று தெரிஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஒரே ஒன்று, பேச்சு மொழி அடிப்படை என்பது பேச்சு தான், மொழிங்கிறது பேச்சு தான், அதில் தான் இலக்கணம் இலக்கியம் உருவாச்சு முதல்ல தான். இப்போ இலக்கியம் எப்படி உருவாச்சு என்று ஒன்றுனா, ஆதிக்கு பார்க்கல அது உரையிலேருந்து அதிக வேறுபட்டது இல்லை. ஒன்றே ஒன்று தெரியுமா,
தொல்காப்பியத்தை தொடையவே அவன் சங்கிலக்கியத்தை தொடை தொல்காப்பியத்தில் இருக்கிற அளவு கூட தொல்காப்பியத்தை சங்கிலிய தொடை ஆக்கம் பெறது. ஆறாம் நூற்றாண்டு ஏழாவது அந்த பாட்டு எல்லா தொடை தான், ஒரு ஏக தொடை ஒரு தொடை இருக்க ரெண்டு தொடை இருக்கும் பாட்டு எல்லாமே இருக்காது. நான் சங்கிலியத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். வேடிக்கை என்னென்னா சில பாட்டு தொடையில் சிலத்தில் மூணாவது அடி நாலாவது மட்டும் தொடை இருக்கும், மட்டும் ரெண்டாவது அடிமூணாக இருக்கும் தொடை இல்லாதது. அதாவது முதலியாவது இருக்கிறதால இருக்க தொடங்க உரைநிலை அடிப்படையாக கொண்டு இழைக்க முடியாது. ஆதிஜப்பா கூட என்னுடைய ஒரு தோட்பாடு பேச்சு மொழியுடைய அந்த தீர்ந்தி அப்படி அதில் கொஞ்சம் சித்தி வந்துப்பாங்க. கனி வந்து போக்குடும் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தலைவு தாழி செய்கிறது அதை பேசும்பொழுது ஒரு கருத்தை மூணு கதை சொல்லுவேன் தாழி செய்கிறது. அது போக்குடும் தான் பரிபாடல்கள் ஒரு இலக்கண சேர்ந்ததெல்லாம் பல இதை சேர்ந்தது. இப்போ அந்த அந்த வரவு இருக்கிற அது மாதிரி உள்ள அந்த எதிர்க்கிற அந்த அமைப்பு என்னென்னா அவன் இலக்கணம் பண்ணும்போது இது மாதிரி இருக்க. ஆனால் இலக்கண ஆசிரியர் நல்லதுன்னு சொல்லும்போது அது என்ன பொறுமை. இப்போ மொழி இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னொரு அடிப்படையான ஒரு கோட்பாடு மொழியை சொல்ல சொல்லாத கோட்பாடு. எல்லாருக்கும் இலக்கணம் தெரியும், தெருவில் தமிழ் படிக்காத பயன்படுத்தினா அவனுக்கும் இலக்கணம் தெரியும். ஏன் எப்படி தெரியுமா, இப்போ நான் தான் என் மொழி தான் அவன் சொல்கிறான். இப்போ தமிழ் நல்லா நன்னூல் படித்தா என்னன்னு சொல்லலாம், நான் என்று சொல்கிறான். அதுக்கு பேராக சொல்லும்போது என் மொழின்னு சொல்கிறான். அப்போ நன்னூலில் சூத்திரம் படித்தாருன்னு சொல்லலாம், நீ நான் ஒன்றுன்னு சொல்கிறான் இன்னைக்கு. அப்போ அவனுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ அவன் இன்டியூட்டாக அதான் கான் சாம்ஸ் கிரியேட்டிவிட்டி ஹியூமன் மைண்ட் மனித மூளையின் சிறப்பு. நமக்கு அந்த பகுத்தறிவுவாதம் அது ஒரு கருத்தை சொல்கிறான் அந்த மென்டலிஸ்டிக்குன்றது. அந்த அடிப்படையில் எல்லா மனிதனுக்கும் மொழி தெரியும். இப்போ குழந்தை கொண்டு சொல்ல தெரியுமா, குழந்தை நானுக்குன்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன குழந்தை நானுக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் நானுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு இலக்கணம் பண்ணியிருக்கு. கேட்கலன்னா சொல்லோட சேர்த்துக்க அப்பா அப்பாவுக்கு அம்மா அம்மாவுக்கு நான் நானுக்கு அது இலக்கணம்னா நானுக்கு தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் உடனே போய் உடனே தப்பு பண்ணி அடிக்க போகிறது இல்லை, ஆகா குழந்தை போய் திருப்பிங்க சந்தோஷப்படுங்க. ஆனால் அது பார்த்து பார்த்து எல்லாரும் எனக்கு சொல்லும்போது அதான் மாற்றிக்கும். யாரும் போய் நீ சொல்கிறது நான் எனக்கு தப்பு எனக்கு பயன்படுத்தி யாரும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் அந்த அன்னொரு முக்கியமான ஆபரேட் அந்த குழந்தை எல்லோரும் நான் என்பதற்கு எனக்கு என்று பயன்படுத்தால் தெரிந்து கூட அதை மாற்றி கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான கருத்து. நாம் செய்ய தப்பை வந்து வாத்தியார் திருத்தி சொல்லி ஏற்றிருக்காரு, சொல்லாமல் திருத்தி கொள்கிற மலையா. அப்போ அந்த மனித அமைப்பு ஒடுங்கிறது அது ரொம்ப அடிப்படையான கருத்து. அதை பற்றியெல்லாம் அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பகுத்தறிவாளர் அந்த மென்டல் இருக்கிற அது என்ன, அது ஹியூமன் இது இருக்கா, அது நேச்சுரல் இதுவா, அது வந்து மென்டலிஸ்டிக்காக இருந்து அந்த அனுபவ சாம அப்படின்னு சொல்கிற காலம். அதில் வந்து இது சாந்தி எல்லாம் வந்து மென்டலிஸ்டிக்கும் இவங்கெல்லாம் அனுபவவாதம் தான் கேட்கலாம். அப்புறம் நான் ஒப்பு மாதிரி வழிகட்டம் சொன்னேன், நல்ல உதாரணம் நான் சொன்னேன், நாமே செய்கிறோம் அது மாதிரி நாமே தர வார்த்தை பயன்படுத்துகிறோம். அதனால் அது ஒப்புமையாக்கிறத ஹியூமன் மைண்டை பார்க்கணும். அதே மாதிரி வருணனை முறை பழக்க முறை அடிப்படையாக அந்த ஹியூமன் மைண்டுடைய நான் கவிதை என்று சொல்லும்பொழுது ஆதரிப்பாக வேண்டாம்னு சொல்கிற போது அதை கண்டுபிடித்து எழுதும்பொழுது அதற்கு மேலாக உலக மொழிகளில் இலக்கணம் பற்றி மீச்சிந்தனை அதிகமாக கொஞ்சோண்டு தாக்கட்டு தான் பற்றி இலக்கணம் இல்லை பேசுகிறாங்க. அடிப்படையாக மனித சிந்தனைகள் பொது சிந்தனைகளாக வந்து இலக்கண மொழி அமைப்பு பற்றிய சிந்தனைகள் அது என்னன்னு தெரியல, அது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது அதுதான் வரும். அப்போ அதை எப்படி விளக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை விதிமுறையாக ரூல் படி அதான் தமிழில் பொதுவாக சொல்லணும் மறுவிலக்கம் பிரிஸ்கிரிப்டிவ் கிராமர் நீ இப்படி எழுதாத தப்பு இப்படி சொல்லக்கூடாது எவ்வளோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்ல தொழிலாற்ற அப்படின்னு சொல்கிறாங்க செப்பே வழியிலும் வழிநிலை இல்லைன்னு சொல்லிட்டாரில்ல செப்பு முன்னாலும் பரவாமல் சொன்ன தொழிலாளர்களை செப்பே வழியிலும் வழிநிலை இல்லையே அப்படின்னு போனது எனக்கு சொல்லுது. நான் அடிக்கடி வழியாக சொல்லுவேன், நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்டேன், நான் சாப்பிடாமல் இருப்பேன்னா உனக்கு தெரியாத எனக்கு வயிற்று வலிக்கு 12 மணிக்கு என்ன அர்த்தம், சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டியாச்சேன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்கிறேன், வேதனை உனக்கு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ண 1 மணியாச்சு நான் சாப்பிடாமல் இருப்பேன்னா அப்புறம் நான் சாப்பிட்றேன் உனக்கு தெரியாதா எனக்கு 12 மணிக்கு வந்து வயிற்று வலிக்கணும். அதான் கருத்தாடு ஒரு முக்கியமான இன்னொரு கருத்து மொழியில் நாம் எல்லாரும் இலக்கண அடிப்படை வாக்கியம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி கருத்தாடல் என்பது தான் டிஸ்கோர்ஸ் பேச்சு தான் பரிம கருத்து பரிமாற்றக்காரு தான் தொழிலாளர்கள் ரொம்ப அழகாக சொல்லலாம். எப்பவுமே நாங்கள் சொன்னதே அவருக்கு கருத்தாடல் உணர்ந்துன்னு சொல்லிட்டார்,
செப்பமனாவன் சொல்லும்போது இலக்கியத்துக்கு அடிப்படையானது கருத்தாளர் டிஸ்கோர்ஸ், அது வாக்கியத்தை தாண்டிதுன்னு அதை சொல்ற முறைகளாங்க. அதில் வரலாற்று நோக்கம் அப்படின்லாம் தான் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கற்ற கற்பித்திருப்பாங்க, அதை பற்றிலாம் விளக்கமாக சொல்லிட்டு அந்த தமிழ் இலக்கண நூல்களை சொல்லும்பொழுது அவர் சார் சொல்றது பயிற்று நோக்கத்தில் நன்னூலும் இலக்கண பத்திரம் அப்படின்னு அதை பற்றி அதிகமாக சொல்றாங்க. இந்த நோக்கம் என்பது அந்த அதில் கொஞ்சம் நான் வேறுபடுறேன். மொழி திருத்தம் தூய்மை காத்திரமும் இல்லை. ஏன்னா ஒரு காற்ற என்ன சொல்றேன்னு நான் சொன்ன மாதிரி வழிநிலைகளேன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் அது காத்தல் இல்லை, அது அவர் மோர் என்னுடைய ஒரு கீழ் மோர் டிஸ்கிரிப்டிவ் சொல்றார். பின்னால் இருக்கிற ஆசிரியர்ல தொழிலாக்கள் வந்து மோர் டிஸ்கிரிப்டிவாக இருக்கிறாரு. அதனால் திருத்தனால மொழி நாங்கள் வந்து பின்னால் வந்து அந்த வடால் ஓம்பல் வச்சு சொல்லாங்க. நிச்சயமாக அதனால அடுத்த சுத்தரவாக சொல்லிட்டாரு. செப்பே வழியின் வழிநிலை சொல்லும் போதே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு கடை இலக்கணத்தால் பலன் இருப்பார். தொழிலாற்றத்தில் வேலைக்காக போகணும். இப்போ நான் ஒரு இப்போ இப்போ நேரம் இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எழுத்ததிகார சொல்லதிகார தேர்த்து நான் ஒரு ஆராய்ச்சி கட்டடி. அதை பார்த்தா மொழி நடைய வேலைக்காது. ஆண்டைய பயிரில் உரட்டினால இருக்குது வேரியேஷன் இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உரட்டிக்கு வரையார் போக்கிட்டன்ப மானம் இல்லை. எத்தனை வார்த்தை வரையார் உரட்டி என்பதை ஆனால் அது கூட அப்தான் இருக்குங்கிறது வேறு. ஆனால் அது பிரிவேஷன் போத்திட்டேன் அது வரையாது. அப்போ மொழி நடை அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கேன். தொழிலாளர் ஒரு இலக்கணம் சயின்ஸுக்கு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக சுருக்கமாக இருக்கணும். அது உச்சகட்டம் தான் இப்போ நம்ம ரூல் சொல்கிறோம்ல, சூத்திரம்ங்கிற சொல்கிற மாதிரி சயின்ஸில் எதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆனால் தொழிலாக்கர் வந்து இல்லை. அவருடைய சூத்திரம் இலக்கணம் மாதிரி இருக்காது. எத்தனையும் இருக்கிற எழுதியிருக்கேன். எதுக்காக வந்து தொடையாக்கிறதுக்காக சொல் தேர்வு. உள்மொழினா ஒன்றுன்னு வரும், தக்கன்னா ஒக்கம் வரும். சொல் தேர்வு தக்க வழி உள்வழி இருக்க தக்க வழினா முதல் சொல் ஒக்கன்னு இருக்கு. இப்போ அவரே வந்து தொழிலாக்கிற இலக்கண அதில் வச்சு சொல் தேர்வு எடுத்துருக்கிறார். அதனால் தொழிலாக்க உருவாக்கிறது அது வந்து அதை விட அந்த எனக்கு அந்த மொழி நடை நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து தொடையாக்கணும்னு சொல்லியிருக்கேன். தொடை என்பது நாம் சொல்லாமல் இயல்பானதில்லை, கவிஞர் உருவாக்கணும். அதில் என்னென்னா ஒரு சொல்லுக்கு மேலே ஒரு ஒரு ஒருத்தர் செய்யுளிலேன்னு ஒன்று சொல்லியிருக்கார். அதே செய்யுள் கண்ணியே தொடர முடியாதுங்கிறார். செய்யுளுள்ளேன்னு சொன்ன ஒரு கருத்தை செய்யுள் உள்ள தொடர்புடைய ஏன் சொல்லியிருக்காரு தெரியுமா? செய்யுளுடன் அஞ்சு சீர் தான் வருது, இன்னும் நாலு சீர் வார்த்தை போகணும், மூணு ஆனால் செய்யுள் கண்ணியை தொடர முடியாது. அடியாக்கம் சீராக்கத்தில் அடியாக்கத்துக்கு அதாவது பல செய்திகள் அதில் இருந்துருக்கேன். அதனால் அதுபடி இந்த வைதிகம் இந்த சமூக சாஸ்திரம் நிச்சயமாக தொழிலாக்க வந்து அவங்க தமிழன் சொன்னால் அவைதிக தமிழ் தான் தெரிந்தவர். பிற்காலத்தில் தெளிவாக பௌத்த தமிழர் சைவம் தான் அந்த பிற்காலத்தில் வருது. ஆனால் வடமொழியில் நிச்சயமாக அவங்க அவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி இந்த வேதாங்கம் அப்படின்னு சொல்லும்போதே ஆறுன்னு சொல்லும்போதே அந்த கடைசியில் ரெண்டு இருக்கல, அப்போ இலக்கணமே வந்து அந்த வைதிக நோக்குங்கிறது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழர் பிற்கால வளர்ச்சி அதில் மதிப்பீடு நிச்சயமாக யாரும் மொழிக்கு இலக்கணம் எழுதி விட முடியாது. இப்போ இருபதாம் நூற்றாண்டுல அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லிட்டா வருஷா விட்டு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனையும் டிக்ஷனை மாற்றிட்டு இருக்கான். வருஷா வருஷம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷன் கேம்பிரிட்ஜையும் டிக்ஷனை மாற்றிருக்கேன் தெரியுமா? பல புதிய சொல்கிற மொழியில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ மொழி வளர்ந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் மொழிக்கு யாரும் இலக்கணம் எழுதி பண்ண முடியாது. எல்லாரும் என்ன ஒன்று கோடிக்கணக்கான மக்கள் பேசுறது நிலப்பரப்பு அதுதான் ஆச்சரியப்படும். அப்பேற்பட்ட நிலையில் தொழிலாளர்கள் எப்படி இவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது அவருடைய ஜீனியர் அவருடைய அந்த அறிவு நுட்பத்தை காட்டுறாரு. நினைக்கிறது அவர் சொன்ன டேட்டா அதிகம், ஜெனரலைசேஷன் அதிகம். அதனால் மொழியில் நிச்சயமாக யாரும் கம்ப்ளீட்டாக ஒரு இலக்கணம் எழுத முடியாது. அதனால் அந்த நிலையில் நான் என்னுடைய இந்த நான் சொல்கிற புதுசாக சொல்கிற அந்த கருத்தை மட்டும் உங்களுக்கு பேசிக்கிறேன். இந்த இலக்கண வகமை வகைப்பாடுங்கிறத நான் ஒரு புதிய மீ கோட்பாடாக சொல்லியிருக்கேன். இப்போ அதில் எல்லோரும் நீங்கள் பாப்புலராக சொல்கிற காலத்தில் நான் வந்து மூணு வகைன்னு சொல்கிறேன். ஒன்று மூன்று வகைன்னு ஒன்று, இரண்டு வகைன்னு ஒன்று, ஒரு வகைன்னு. இந்த மூன்று வகையில் ரெண்டு இருக்குது. மூன்றே மட்டும் ஒன்று சொல்கிறேன், மூன்று அஞ்சாக்கள் அப்படின்னா என்ன சொல்லுமா சொன்னேன். தலைப்பு வந்து சப்ஜெக்ட் வந்து எழுத்து சொல் பொருள் அப்படி சொன்னால் மூணு அஞ்சு. அடுத்தது எழுத்து மட்டும் சொல்லி சொல்ல மொழி மட்டும் எழுத்து சொல்லு அவரை சொல்லலை சொல்லணும். அது அடிப்படையாக புரிஞ்சிட்டீங்கன்னா அப்போ அப்படியே ஒரு நல்ல வேடிக்கை இருக்கும்.
இப்ப தொல்காப்பியர் மூணு அதிகாரத்துல எழுத்து சொல்லுக்கு அதிகாரம் கொடுத்தா என்ன அர்த்தம்? மூணுல ரெண்டு பக்கம் தான் மொழி முக்கியம்னு அர்த்தம். மூணுல ரெண்டு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா மொழிதான் எல்லாத்துக்கும் அடிப்படை, இலக்கியத்துக்கு இலக்கணத்துக்கு சிந்தனைக்கு வாழ்வுக்கு எல்லாரும் அடிப்படை. அப்ப அதை ஒண்ணு அப்படி அதை தெரிஞ்சுங்க. மூணுல ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காரு. இப்ப அஞ்சுல ரெண்டு பக்கம் போது கொஞ்சம் மதிப்பு பொருள், இலக்கணம் இலக்கியம் தான் முக்கியம், மொழி தானா? அப்ப இந்த வகைப்பாடே நமக்கு சில புதிய கோட்பாடு கற்றுக்கணும். அதை கட்டம் நண்பராக வந்து மொழிக்கு மட்டும் இலக்கணம், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பல தொழில் இருக்கிறது என் மொழியை தவிர நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தவிர நான் எழுந்தே இல்லை. என்னால் எனக்கு நான் இலக்கணம் வேற துறை இல்லை, ஒவ்வொரு துறை. அதனால் அவர் எழு நியமினாலும் அவங்க நியமினாலும் நண்பரும் ரெண்டு இலக்கணம் மட்டும் எழுதிக்கணும். அப்புறம் ஒரு சொல் இலக்கணம். அந்த ஒரு சொல் இலக்கணம் என்னாச்சு? இலக்கணத்துக்கு ஒன்று ஒரு சொல், அது விட யாப்பு வேலை தனி வேலை பாட்டி வேலை வந்து நம்பி இருக்கு. அப்போ அந்த வகைப்பாடுல மூன்று வகை, இரண்டு வகை, மூன்றுல அஞ்சா இருக்கு, அதில் ஒரு சொல் இலக்கணம் இருக்குல்ல. அந்த மூன்றுல சொல்லும் போது ரொம்ப முக்கியமான செய்தி, இலக்கண நோக்கலை நாம் இப்போது பொருளதிகாரத்தை நம்ம இன்னொரு பண்ணுறோம் அப்படி இல்லை. பொருளதிகாரத்தில் பின்னால் நாம் மட்டும் இல்லை, பின்னாலேயும் அவர் வந்து அலட்சியப்படுத்தி விட்டாலும் நான் ஒரு சின்ன நான் சொல்லுவேன். பின்னால் சொன்ன பொருளதிகாரம் என்று சொல்லும்போது பாடுபொருளை பற்றிய அகம்பரம் பற்றி எழுதினார்களுடைய தொழிலாளர்களுடைய ரெண்டு முக்கிய கருத்துக்களை விட்டு விட்டார்கள். ஒன்று மெய்ப்பாடு. மெய்ப்பாடு ஏன் தெரியுமா? அதான் முக்கியம். நான் சொன்ன கருத்தாடல் பேசும் பொழுது என்னுடைய பேச்சிலிருந்து நீங்கள் முகப்பாடு நல்லா சார் வீரமா பேசுறாரு, அதை இப்படி பேசுறாரு, இல்லை திருச்சிட்டு பேசுறாரு, அது சந்தோஷம். சில பேர் பேசுறாங்க கை தட்டுறாங்க, இல்லை இப்போ நான் பேசுறேன் யாரும் கை தட்ட மாட்டாங்க, ஏன்னா சீரியஸான பேச்சு. அப்ப மெய்ப்பாடு என்பது பேசுவோர் என்ன மெய்ப்பாடு என்ன கேட்போர் மெய்ப்பாடு, அது ரொம்ப முக்கியம். அது யாருமே கவனிக்கிறது. அதற்கு மேலாக தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் மரபியல் என்று சொல்லி இருக்கிறார். மரபியல் மிக மிக மொழியல் நோக்கிலும் முக்கியம், இன்னொரு சமூக நோக்கிலும் முக்கியம். மரபியல் தான் சொற்கள் பயன்பாடு. நான் சொல்லுவோம் ஆட்டு குட்டிங்கிறோம், பூனை குஞ்சுங்கிறப்பில் நிறைய குட்டி குஞ்சுனா அது மொழி செலக்ஷன். இப்போ இளமை பேரில் அது என்னன்னு அது மொழிதான். அதற்கு மேலாக இந்த மீன்போடு போல நூலாக்கம் உரையாக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். அப்ப எழுத்தில பொருளிலக்கண கோட்பாடுலேயே தொல்காப்பியர் சொன்ன மரபியல் சொன்ன இலக்கண உருவாக்கம் எத்தனை சாப்டர் எழுதுறது, அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறது, அதுக்கு என்ன ஒவ்வொரு பண்டம் புடலும் சொல்றாரு, ஒவ்வொரு சூத்திரம் பிடிக்கும். அப்போ ஒரே தெரியும், ஒரே தெரியுவா காண்டி விரு இலக்கணத்தை பற்றி மொழி சிந்தனை மறைவி நிலை இருந்திருக்கிறது. அதை சரியாக உள்வாங்கி கொண்ட நன்னூரால் அதை எழுத்தறிகாரத்தில் மேல வந்துட்டார். அதான் முக்கியம். மெய்ப்பாட்டை ஒதுக்கிறவர்கள் இந்த கருத்தை மறைவியில் சொன்ன கருத்தை வாங்கி கொண்டு தொல்காப்பியர் நன்னூரில் முதல்ல ஒரு 20 சூத்திரம் மறைவை பொதுப்பாயிரம். அப்ப அப்ப இலக்கணத்தில் பார்த்து ஆயிடுச்சுல, இலக்கணத்தில் பார்த்தாக ஆயிடுச்சுல. அப்ப பொருளதிகாரம் கூட ஒரு பகுதி, தொல்காப்பியருடைய பொருளதிகாரத்தின் ஒரு பகுதி இலக்கணத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அதான் ரொம்ப சிறப்பு. அதான் நன்னுள்ள பல திருப்பட ஒரு சிறப்பு. அவர் நீதி முடிஞ்சில்லா சொல்ல இது ஒண்ணு வேற சில விஷயங்கள். அதனால அந்த ஐந்து இலக்கண கோட்பாடுன்னு சொன்னாலும் அது மிக மிக முக்கியமான. அதே மாதிரி அஞ்சு மூணாக்கள் நான் சொன்னேன், அது பிறகு யாப்பு அது பிறகு இயல்பேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியா தெரியும், ஒரு காலத்தில் சைக்காலஜி பார்த்தா பிலாசிக்கலாம் இருந்தது, பின்னால் தான் சைக்காலஜி புரிஞ்சு. வேற ஒன்றும் இல்லை, இலக்கணம் வந்து இலக்கணங்கிறது மற்ற இலக்கியத்தின் பகுதியாக இருந்தது, பின்னால் தான் மொழிகள் பெற வந்தது. ஒரு காலத்தில் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஒரு துறையாக தான் இருந்தது, பின்னால் தான் வந்தது. அறிவியல் வளர வளர எத்தனை துறை வந்து இருக்குது. முதல்ல பாட்டினி சுவாரஞ்சு ஒன்றா இருந்தது, இப்போ பாட்டின் வேலை சுவாரஞ்சு. இப்போ அறிவியல் துறை வளர வளர ஒரு உள்துறையாக இருந்து தனித்துறையாக வர்றது தப்பு, அதான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அதுக்குள்ளவே இப்போ நான் யாப்பில் சொல்லணும்னு நான் கொஞ்சம் அவங்க யாப்பில் இன்ட்ரெஸ்ட் மரபு யாப்பிலங்கள்லாம் அவங்கள மேக்ரோவில் ஒரு திறன் நான் அடி தீரன்னு அவங்க மைக்ரோவில் தான் பண்ணேன். யாப்பிலேயே நான் ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணேன்னா மரபு வழி செய்கிறவங்கள வகை என்ன அது என்னன்னு பண்ணாங்க அப்படி இல்லை. ஒரு பாட்டுடைய அடி அமைப்பு என்ன, தீர அமைப்பு என்ன, ஏன் அப்படி பண்ணார், அதில் எத்தனை அடி சொல்கிறாரு, நான் மைக்ரோவில் அதை பண்ணேன். அதனால் தப்பு இல்லை, அறிவு வளர்ச்சியின் காரணமாக அது வளர்ந்துருக்குது. அந்த மூன்றும் என்று அதான் சொல்கிறாங்க. அந்த உள்வகை எப்படிங்கிறது அதுதான் வரும். அப்போ நேமினாலும் அந்த இதுன்னு சொல்லும்போது அந்த ரெண்டு கருத்து வருது.
ஒரு வகை மட்டும் திரும்ப நான் மோஜாத கூட கருத்து சொல்லிட்டேன். எழுத்திலக்கணத்தை பொறுத்தவரை நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப எழுத்தில மோஜா சொன்னேன், தொல்காப்பியர் அது ஒரு தனியா ஒண்ணு சொல்லல, ஆனா அவர் எல்லாத்துக்கும் ஒன்பதிய வச்சுட்டாரு. ஆனா அதே சத்தில் அதே தொல்காப்பியர் நிச்சயமா நூல் மரபு மொழி மரபு எழுதிய தேர்ந்ததுதான், பிறப்பிய தனியானதான். அது பிறகு புனரியல், அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியே. சொல்லாமல் தொல்காப்பியர் புனரியலுக்கு அஞ்சு இயல் வச்சிருக்காரு, மூணு இயல், ரெண்டு மூணு ஆறு இயல் வச்சிருக்காரு. எழுத்தியல் பிறப்பியல் புனரியல் சொன்னாலும் தமிழ் இலக்கணத்துல ஒரே ஒரு இலக்கணத்தை விட மீதி இருந்தாலும் புனரியலுக்கு நம்பர் ஆஃப் சூத்திரம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான கருத்து. தொல்காப்பியர் அஞ்சு இயல், ஆறு இயல், மீதி பேர் நான் லிஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். எல்லாரும் கொடுத்துருங்க. அப்படியானால் புனரியலை அதிகமாக கொடுத்த என்னவா? இப்போ எப்படி ஒரு கருத்து, அதான் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இலக்கணம். ஸோ இலக்கணமாக அதை விழுந்து இப்போ நான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது பார்த்தமில்ல, நீ ஒன்றுன்னு சொல்கிறமில்ல. இப்போ பத்துங்கிறான், பன்னிரெண்டுங்கிறான், பதிமூன்றுங்கிறான், இருபதுங்கிறான், எத்தனை வழி இருக்கு? இப்போ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கல. இப்போ அவளை இப்போ பொதுவான நீ என்ன சொல்லணுன்னா கேட்பான், படிக்காதன்னு நீ என்ன சொல்லலான்னு கேட்பான், என்ன எழுதுன படித்தவனா என்ன எழுதுற தப்புன்னு சொல்லுவான். அப்படியே அப்போ சொல்லுதான் முக்கியம். அப்போ அதில் தெரிஞ்ச உணர்வு மாற்றி முடிவு இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. இங்கே அதான் மனித மூளையுடைய முடிவு மாற்றி முடிவு இருக்குது என்று தெரிந்து வளர்க்கலாம். அதான் உச்சகட்டம் தவிர ஒன்பது போய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கலாம் வேடிக்கை இருக்கு. வேடும்ல நூறுன்னு இருக்கு. அப்போ என்ன இன்னொரு போய் ஆயிரம்ங்கிறான். அப்போ மரபாக அந்த அந்த வந்ததில் அந்த இது வந்து தமிழ் இலக்கண பரவல புணரியல் அதிகமாக கொடுத்தது. அதுதான் பொதுமக்களுடைய அறிவில் உணர்ச்சியில் அந்த மொழி அதிகமாக தேர்ந்திருப்பார்கள் அந்த ஒரு கருத்தை காட்டுகிறது. அதே சமயத்தில் அடுத்தது பிறப்பியல், பிறப்பியல் பேசுறதுக்கு ஒன்று அது வந்து உங்களுக்கு பொதுமக்களுக்கு வேண்டாம், தெரியுங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்க. ஆனால் ஆராய்ச்சியில் அது பிறப்பியல் வேணும். ஆனால் தொல்காப்பியர் எழுத்தியல் குழந்தையது பிறப்பியல் புணரியல். நன்னூர் அவர் என்ன பண்ணார், எழுத்தியலை பார்த்தா புணரியலை வச்சுட்டு பதவியலும் புதுசாக எழுத்தியல் பதவியல் புனரியல். இப்போ என்ன ஏன் அது பதவியல், பதவியல் என்ன தெரியுமா, இருபதாம் நூற்றாண்டு சொல்லியல், இருபதாம் நூற்றாண்டு சொல்லின் இலக்கணம் மார்ஃபாலஜி. ஏன் வச்சா தெரியுமா, இந்த புணர்ச்சி எழுதுறதுக்கு அது சொல்லியல் வேணும். இப்போ பத்து பன்னிரெண்டு பதிமூன்றுனா அது செக்மெண்ட் பண்ணணும், அப்போ தெரியணும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபது இரு பத்து. அப்போ சொல்லி விவகாரம் புணர்ச்சி சொல்வதற்கே நீங்கள் சொல்லியல் ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க இன்க்யூட்டிவ் பண்ணி வெளியே சொல்லலை, தொழிலாளர்களும் மீதி இலக்கணம் இன்க்யூட்டிவ் பண்ணி சொல்லலை, இவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். அப்போ இலக்கண ஆராய்ச்சி நாங்களாம் புது மொழியை கிடையாது, எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணுற பல புதிய டைபல் லாங்குவேஜ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, முதல்ல நிறைய நூறு வார்த்தைகள் போனியும் அடிப்பாங்க, அவர்கள் சொல்ல எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மார்பாலஜி அனலைஸ் பண்ணி தான் புணர்ச்சி எழுதுவாங்க. அப்போ ஆராய்ச்சி முறையில் ஏன் பதவியை சொன்னாருன்னா, ஒரு ஆராய்ச்சி முறை அவன் இன்டிவிஜுவல் தொல்காப்பியர் வேலை சொன்னாலும் கூட தான் மொழியல் ஆராய்ச்சியோடு பதவியை செஞ்சபடி தான் சொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், புணர்ச்சி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ வடமொழி கருத்தாக இருந்தாலும் அந்த இலக்கண கோட்பாட்டு உருவாக்கத்தில் நன்னூர் பதிவேறு கொடுக்கும் பொழுது மொழி ஆராய்ச்சியாளர் செய்கிற முதஞ்சர் அப்படின்னு சொல்கிற அந்த முறை வந்ததில் அந்த முறையில் மிக சிறப்பான கருத்தாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த பிறப்பியலை பொறுத்த வரையில் நான் சொன்னேன், இவரை ஒன்று சேர்த்துட்டாரு. ஆனால் இவர் வந்து தொண்ணூறு காட்சி அவனை ஒரு ஒரு காரணத்தில் அவர் பாருங்கள் வேணும். இன்னொரு காரணம் பொதுவாக மொழி ஆராய்ச்சின்னு சொன்னேன், பொதுவாக நான் என்ன சொன்னேன், இப்போ யாராவது எங்கள் மாணவர்களை போய் ட்ரைபல் லாங்குவேஜ் சொன்னால் அந்த சவுண்டை பிடிக்கிறதுக்கு சவுண்டை மட்டும் பிடிக்க முடியாது, அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு என்ன பேர் இருக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை கேட்டு அந்த சவுண்டை என்ன பண்ணும். அப்போ முதல்ல மொழி ஆராய்ச்சி ஆரம்பிப்பது போனாலஜி தான், போலிட்டிக்ஸ் தான், அதுக்குள்ள போனால் தான் மாறும். அப்போ இன்னொன்று, அவர் ஒரு பிறமொழியாளர் இருந்தார், தமிழை கற்றுக்கிறது போலிட்டிக்ஸ் முக்கியம் அதனால. அப்போ ஒரு ஒரு அளவில் அதான் இன்னொரு சில பல கருத்துக்கள் சொல்ல நினைக்கிறேன். முன்னோடிகளாக முன்கிட்ட நினைச்சு பாரு, மொழியல் என்பது இப்படி வளரப்போவது என்பது சொன்ன அந்த அறிவுடைய வெளிப்பாடு. பிறப்பியல் என்று சொன்ன ஒரு காரணத்தோட வெளிப்பாடு என்னென்னா, மொழியல் ஒரு தனி வரும்போது அவங்க போனால் செய்ய போகிறான்னு அதான் அறிவுடி அந்த அறிவை நாத்தல். அது மாதிரி தொல்காப்பியர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெண்டு. அதே மாதிரி இன்டிவிஜுவலாக பிறப்பியல்
அது பிறகு வாய்ப்பு எப்போனாருந்தி ஆகும். அப்போ எழுத்து இவங்க ஏன் யாரு அதே சமயத்தில் ஏன் நண்பர் அதுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு பயிற்சி நோக்கம் ஒன்று கொஞ்சம் சேர்த்து படிங்க அவ்வளோதான் வேறு ஒன்று முக்கியத்துவம் அதனால் அது அப்படி கொடுத்து பதிவு இருக்கும் முக்கியத்துவம். அப்போ இந்த இலக்கண வாய்ப்பாடு இருக்கிறதுல அது இலக்கண உருவாக்க கோட்பாடை தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறது நான் அந்த இலக்கண உருவாக்க கோட்பாடு பார்க்கணும்னு சொன்னாலும் அதான் அவருக்கு முக்கியமான காரணம். அதனால் அதை பார்க்கும்போது நமக்கு அது நன்றாக தெரிகிறது. அந்த இலக்கண பாகுபாடு அந்த அடிப்படையில் கூட அது நன்றாக தெரிகிறதுன்னு சொல்கிறது வடமொழி தமிழாக்கம் வேஷம்னா வேடம் சொல்கிறோம், அப்படி சொல்கிறோம் சிக்கன்னா சிக்கன் சொல்கிறாங்க. அதை அப்போ அதை படிக்க முடியணும். ஆனால் அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? தொல்காப்பியர் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கெல்லாம் உங்களை பேசுறது செய்யணுன்ற சொல்லி பட சொல்ல சேர்த்தாரில்ல, என்ன அறிவித்தமிழ் தனித்தமிழை கணும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன சொல்ல போகிறேன், அதற்கு மேலாக அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, வடவழுத்து ஒரு முதல்ல தமிழாக்க விதியை சொன்னவர் தொல்காப்பியர் தான். அவர் அதுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்கார். அதை கோட்பாடாக உருவாக்கி அதுக்கு மேலாக இந்த மார்பாலஜின்னு சொன்னல, அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி இருபத்தி மொழி எத்தனை ரூம் எத்தனை ரூட் இருக்கு எத்தனை சபை சொல்லி ஒரு அருமையான சொல்லியல் இலக்கான கோட்பாடுகளை அவர் சொல்லி சென்றிருக்கிறார். அது மிக சிறப்பாக இருக்கிறது. அதில் சிறு சிறு வேறுபாடு நிறைய நிறையா விரிவாக எழுதியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் தான். அதனால் அது மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இவ்வளவு சொன்னாலும் நான் செய்ய வேண்டிய நிறைய நான் சொல்லிய இலக்கணத்தை நான் எழுத அந்த இலக்கண ஆராய்ச்சியில் ஒரே ஒரு செய்தோம். ஒன்று இலக்கண ஆராய்ச்சி இலக்கண கல்வி என்று சொல்வது மூன்று நிலை நாலு நிலை. ஒன்று மூலம் முறை படிப்பது தொழிலாளர்கள் நீங்கள் படித்து கொஞ்சம் புரிஞ்சு. அடுத்து உரையை படிப்பது. முறையை படிப்பது தான் முக்கியமானது. முறையை இதுவரைக்கும் எதுக்கு படிச்சிருக்கோம்னா மூலமுறை புரிஞ்சுக்கிறது படிச்சிருக்கோம்னு சொல்லணும். அதில் அது மட்டும் இல்லை, மூலமுறை படிக்கிற மூலமூலுக்கு மேலாக அவர்கள் புதிய கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய கான்ட்ரிபியூஷன் தானா மொழிக்கு முதல்வர் பல வாக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இடம் போல. அதுபோல் தான் தட்சிணாத்திரி இவங்கெல்லாம் தானா மொழிக்கு முதல்வர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கால மொழியை சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பது. அதற்கு மேலாக சில கோட்பாட்டு கருத்துக்களையும் அவர் உருவாக்கியிருக்கிறார். நன்னூலார் நான் சொல்லுவேன், எனக்கு அடிக்கடி பிடிச்சது தொல்காப்பிய இலங்கை போடுற மறுத்துட்டார். செய்யுள்ள சொல்லாலும் தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா எச்சொல் திசைச்சொல் திருச்சொல் வர சொன்னார். இளங்கோர் என்ன சொல்றாரு, திருச்சொல் மட்டும்தான் என் செய்யுளுக்குரியது, மூணு வரத்துக்குரியது. தொல்காப்பியர் கருத்தையே மறுத்து விட்டார். அதுக்கு ஒரு கருத்து இருக்கு, தொல்காப்பியர் கருத்தை மறுக்கிறேன். நோக்கம் கவிதை என்பது பேச்சு மொழி அடிப்படையாக கொண்டது. இயற்றல் திருச்சொல் அது கலந்தது திருச்சொல் விகாரம். ஆனால் வடமொழியில் என்ன சொன்னா வக்ரோதி ஜீவிதம் செய்யுளுக்கு அந்த விகாரம் தான் வேறுபட்டது. சில தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு குட்டி உயரம் சொன்னவர் ஒருத்தர் குண்டி உள்ளவரும் ஏன்னா அவங்க தமிழ் தெரியாத ஒன்றடி கிடைக்கும் ஐயா சொல்றேன். ஒன்றடி கிடைவது குண்டி உருவம். அப்போ என்ன நான் சொன்ன தொடையாட்டம் அப்புறம் செல்வம் பெற்றத்தால் பெற்ற பயன்பாடு வரும். அப்போ தமிழ் தெரியாதான்னு தொல்காப்பியர் இருக்கு தெரிய திருவள்ளுவருக்கான சுற்றத்தால் இருக்கிறார் பெற்றத்தால் இருக்கிறார் தான் விகாரம். அப்போ செய்யுள் மொழி என்பது விகாரம். அதே வடமொழியில் மிக தொல்காப்பியர் கொஞ்சம் சொல்லி சொன்னது வேற இலக்க சொல்லியிருக்காத கோட்பாடுங்க. அது வடமொழியில் அதான் அடிக்கடி உச்சகட்டமாக விகாரம் இலக்கிய நோக்கிலேயே வரும் சொல்லிருக்கான். அது அருமையான உதாரணம். நாரை விழுந்துவது காக்கை விழுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக நாக்கை விடுங்கல்ல காக்கை விடுமே இலக்கிய நோக்கில் காக்கை ஒரு கருவியாக வைத்து பண்பு எடுத்துதான் பிரபந்த லெவலில் விகாரம் வந்து வடம் என்று சொல்லியிருக்கேன். அதனால் அதுதான் முக்கியம். இப்போ தொல்காப்பியர் கருத்தையை மறுத்தாலும் கோட்பாட்டு அடிப்பது மிக மிக உயர்ந்தது. ஆனால் தமிழ் தொல்காப்பியர் குறை வந்ததில்லை.
அதேத்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன். அதனால இலக்கணம் யாருடைய கோட்பாடு நான் முக்கியம். அதற்கு மேலாக தான் பேராசிரியர் காதாளன் சொன்னேன், உருவாக்க கோட்பாடு. மாணவர்களுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது மூலநூல், உரைநூல், உரைநூலே அவர் செய்திகள், கருத்தாடல், தொல்காப்பிய மொழிகளை அதற்கு இலக்கணம் உருவாக்கணும். அதனால தொல்காப்பியுடைய கல்வி, இலக்கண கல்வியுடைய கூடுதல் பரிமாணங்கள் இந்த நூலாக வெளிப்படுகிறது சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி. சேவி சண்முகம் ஐயா அவர்கள் தற்போது 86-87 வயதை இனிமையாக கடந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மாணவர் தான் இளைஞர்களுக்கான பேராசிரியர் ராஜாராம் அவர்கள். பேராசிரியருடைய மாணவர் தான் அரவேந்தன். பேராசிரியருடைய மாணவர் தான் சங்கரேஸ்வரி. துணைவேந்தருக்காக சொல்கிறேன், 2-3 வேகமாக படிச்சிருக்கேன். பொறுத்துக்குங்க. புதுக்கோட்டை ஜேஜே கல்லூரியில் நான் வேலை பார்க்குறப்பயே அவங்கள ஒரு நல்ல சயின்டிஸ்டாக எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் அந்த இதுக்கு சீஃபாக இருப்போம். அவங்க பயோடெக்கு வருவாங்க, ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சம்பத் சொல்லிட்டு போவாங்க, இவங்க வராங்க கேப்டன் சொல்லிட்டு போவாங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு மிக நேர்மையாக நல்ல ஒரு விஞ்ஞானியாக தெரியும். 1, 2, பாரதிதாசர் பல்கலைக்கழகத்தில் பெரியார் மையத்தில் நான் இருந்தபோது இந்த நாட்குழுவுக்காக 3 தணிக்கைக்கு வருவாங்க. அதில் அவங்க வந்திருந்தாங்க. நான் என்னுடைய எது குடியரசுத் தலைவர் எழுதுவாங்க அப்படி சின்ன போட்டு லேசாக மறைச்சி மறைச்சி காமிச்சிட்டு இருந்தேன். அவங்க பழிச்சுன்னு கேட்டாங்க. இந்த பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் தான்ப்பா வாங்கியிருப்பாங்க, ஏன் அவ்வளோ அதை தயங்கறீங்க, பழிச்சுன்னு சொல்லுங்க என்ன. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது. ஒரு நல்ல ஒரு நிர்வாகி, ஒரு நல்ல நிர்வாகி. மீண்டும் இப்போ நினச்சி பார்க்குறேன், ஜெயமே அங்கே இருக்கோ இல்லை மதுரை பல்கலைக்கழகமோ தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் துணைவேந்தர்கள் இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் துணைவேந்தர்கள் இயல்பாகத்தான் இருப்பாங்க. அவங்களா வருவாங்க, அவங்களே லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களே மேலே போய் உட்காந்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்லியே பக்கத்தில் அவங்கள உட்காரலாம், பயப்படாமல் உட்காரலாம். தமிழ்நாட்டில் தான் நமக்கு பயம் இருக்கும். அதுபோல இல்லாமல் இயல்பாக இருக்கீங்க, அது மகிழ்ச்சியாக இருக்குது. 2, உங்கள் தொடர்பாக எனக்கு வருகிற வாட்ஸ்அப்பில் மகிழ்ச்சியை கொடுக்குது. நான் டெல்லியில் இருந்தாலும் நீங்கள் கேட்டில் நிற்கிறதுலேருந்து எல்லாரும் எப்படி இல்லாம் நான் இல்லை 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 எவ்வளவு தணிக்கை ஒழுங்குக்கு உட்படுத்தியிருக்கீங்க இந்த பல்கலைக்கழகத்தை. எனக்கு நல்ல ஒவ்வொரு செய்தியும் எங்களுக்கு வருது. அறிவுபூர்வமாகவும் நிர்வாக ரீதியாகவும் இந்த பல்கலைக்கழகத்தை புரட்டி போட்டிருக்கீங்க, அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை சந்திக்கிறதுக்கு நான் விரும்புறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இன்று மாலை உங்களை எப்படியாவது அழைக்கணுன்றது என்னுடைய நோக்கமாக இருந்தது. காரணம், என்னுடைய பேராசிரியர் ராஜாராம் அவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பது. பேராசிரியர்களுக்கு சால்வையை பிடிக்காத சால்வை போதிக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எங்களுக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. பேராசிரியரிடம் இல்லாத குரல் நான் என்னத்தை வாங்கி கொடுக்க முடியும், என்னுடைய ஆசிரியர் வாங்கவும் மாட்டார். அதனால உங்களுடைய திருக்கரங்களால் எங்களுடைய ஆசிரியரை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும். இல்லாமல் நுழைந்ததற்கு உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்றால்
ஒரு அருமையான பேச்சு இருக்கும் பொழுது எங்களை போல துணைவேந்தர் என்ற அந்த போர்வையிலே நுழைந்து உங்களை எல்லாம் ஒரு சிறிய சலசலப்புக்கு உட்படுத்தியதற்கு உண்மையிலேயே நான் வருந்துகின்றேன். இருந்தாலும் என்னுடைய துணை தலைவர் கூப்பிடும் பொழுது நான் வராமையும் போக முடியவில்லை. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அதற்கு முன்னால் நேற்றிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், இந்த தமிழ் சார்ந்த மேடைகளிலே நான் சென்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். நேற்று கூட முத்தையா இசைக்கல்லூரியினுடைய முத்தையா மன்றத்திலே அங்கே ஒரு 150 குழந்தைகளுக்கு தேவார நன்றாக படித்தார்களுக்கு என்பதற்காக அவர்களுக்கு ஒரு பட்டப்பலைகள் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு பொற்களி வழங்கி நேற்று ஒரு விழா நடத்தினோம். ஒரு ஒரே ஒரு அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கும் பார்க்கிறேன், தேவாரம் படித்த ஒருவர் 83 வயது வரை வாழ்ந்திருக்கிறார், இங்கே தொல்காப்பியத்தை பேசுபவர் 84 வயது வாழ்ந்திருக்கிறார், 86 இல்லை 80 கடந்தாலே போதுமே இன்று இருக்கும் நிலையிலே. ஒருவேளை தமிழ் படித்தால் இத்தனை நாட்கள் வாழலாமோ என்பதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு காரணமும் நானும் சிறிது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, தமிழ் பார்க்கும் பொழுது அத்தனை தமிழை படிக்கும் பொழுது, தமிழால் நம் உள்ளூர படிக்கும் பொழுது நம்மளிடம் இருந்த அத்தனை கவலைகளும் நம்மை விட்டு போய்விடுகின்றன. ஏனென்றால் கவலைகள் மறந்தாலே உடல்நலம் நன்றாக வர ஆரம்பித்துவிடும் என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவதாக, இங்கு இருக்கும் அத்துணை தமிழ் பேராசிரியர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது, உங்களிடம் இருக்கும் கட்டுரைகளையும் உங்களிடம் இருந்த சிறப்பு செய்திகளையும் டிஜிட்டல் மயமாக்கி நீங்கள் எந்தெந்த துறையை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த துறையினுடைய வெப்சைட்டிலே ஏற்றுங்கள். நாங்கள் இங்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே 60 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் புத்தகங்களை தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அத்துணையுமே நாங்கள் இங்கே டிஜிட்டலைஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடன் சேர்ந்து அதை இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியுடன் அதை அங்கே பதிவிறக்கம் செய்ய இருக்கின்றோம். அப்பொழுது எதற்கென்றால் இன்று குழந்தைகள் வந்து புத்தகம் படிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்பர் 1. 2, மூளை முடுக்கெல்லாம் இன்று சேர வேண்டுமானால் நம்மளுக்கு மொபைல் தேவைப்படுகிறது. அதுபோன்ற என்னுடைய தமிழாசிரியர்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்வது, அத்துணை உங்களுடைய அந்த செயல்களை எல்லாமே ஒரு டிஜிட்டல் மயமாக்கி இந்த கருத்தரங்கை கூட நீங்கள் செய்யலாம். அவர் ஆகவே அந்த மாதிரி சென்று அடையும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். நேற்று தான் எனக்கு நவராத்திரியை பற்றி முழுமையாக தெரியும். எத்தனை பேருக்கு இங்கே தெரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியும், உண்மையிலே தெரியுமா நவராத்திரியை பற்றி? நான் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் அது தெரியுமா தெரியாதா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறார்கள், இந்த நவராத்திரி ஆரம்பிக்கும் ஒரு நாள் மட்டும்தான் இந்தியாவிலே அனைத்து இடங்களிலுமே ஒரே டெம்பரேச்சர் இருக்குமா? தெரியுமா இந்த கருத்து? எனக்கு நேற்று தான் தெரியும். தெரியாது நேற்று, அதாவது இன்னும் எந்த மே எடுத்துக்கொள்ளுங்கள், மார்ச் எடுத்துக்கொள்ளுங்கள், செப்டம்பர், அந்த நேரங்களில் எல்லாம் வேற வேற டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் மட்டும்தான் தவிர இந்தியாவை முழுவதுமே ஒரே ஒரு சீதோஷண நிலை இருக்குமா? நம்பர் 1. நம்பர் 2, தீபாவளி கூட நாள் மாறலாம், ஆனால் நவராத்திரி நாளே மாறாதாம். ஐ மீன் இந்தியா புறம் எகே. அந்த நவராத்திரி என்பது எதற்காக என்றால், அவர் நான் பயாலஜி பயோடெக்னாலஜி படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், அவர் ரொம்ப அதை விட பேசினார். ஏன்னா அந்த நாளில் தான் எல்லாத்துக்குமே நோய் வாய்ப்படுற நாளாம். இந்த நவராத்திரி ஆரம்பிக்கிற நாள் வந்து சீதோஷ நிலை அவ்வாறு இருப்பதனால் அங்கே நோயை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமா? ஆகவே மக்களுக்கெல்லாம் நவசக்தி வர வேண்டும், அத்துணை தெய்வங்களும் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பது ஒரு பிரமமும், அவர்களை எல்லாரையும் கோயிலுக்கு அழைத்து விட்டால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்ற செய்தியையும் அவர் சொன்னார். ஆகவே நேற்று தான் எனக்கு நவராத்திரியினுடைய அந்த அர்த்தம் புரியும். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இது போன்று நம்மளுடைய சரித்திரங்களை நம்மளுடைய வரலாறுகளை இன்னும் நான் நீங்கள் எல்லாம் கோபப்படவில்லை என்றால்
நம்மளுடைய சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கவில்லை. அதைத்தான் நான் இங்கு உறுதியாக கூறுவேன். நாம் நம்மளிடம் இருக்கும் அந்த செய்திகளை சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அதிக நேரம் எடுத்துக் கொள்வேன் என்று நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். செய்திகள் அவ்வளவு. ஏன்னா மிட் இன் இந்தியா நம்மளுடைய மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசுகிறார்கள். அதிலே அதிகமாக இடம்பெற்ற விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்த விளையாட்டுகள். எத்தனை பேர் அதை பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியாது. நம்பர் ஒன், குண்டு விளையாடுவது. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு விளையாட்டு குண்டு விளையாடுவது. குண்டு விளையாடும் பொழுது உங்கள் குறி தப்பாது, குறியை அங்கே கவனப்படுத்துகிறீர்கள். இரண்டாவதாக நம்மளுடைய விரல்களுடைய அந்த சக்தி கூடுகிறது. விரல்களுடைய சக்தி கூடும் பொழுது உங்களுடைய எழுத்து திறன் கூடுகிறது. எழுத்து திறன் கூடும்போது உங்கள் கல்வி கூடுகிறது. அவர் சொல்கிறார், இதை நான் சொல்லவில்லை. முதலாவதாக இந்த குண்டு விளையாடுவது. இரண்டாவது நம்மள் பண்ணாமுடி விளையாடுறது. எகைன் அதுமே அந்த பிங்கர் கொடுக்கிற வேலை. நீங்க பாத்தீங்கன்னா பிங்கருக்கு கொடுக்கிற வேலை. ரெண்டாவது, மூணாவது, பெண்கள் எல்லாம் அருமையாக விளையாடி கொண்டிருந்த விளையாட்டு இன்று காணாமல் போய்விட்டது. அந்த நொண்டி அடித்து கட்டம் தாண்டுவது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நொண்டி அடித்து கட்டம் தாண்டுவது, அதாவது பேலன்ஸ் சரி பண்றாங்க கேர்ள்ஸ் இந்த யங் ஏஜ்ல. அப்ப பண்ணும்போது என்ன வருதுன்னா, அவங்க பேலன்ஸ் பண்றது நாட் ஒன்லி தேர் பாடி, தேர் பிரைன் ஆல்சோ. அதனால அவங்களுடைய மென்சுரல் சைக்கிள் வந்து மாறாமல் சரியாக இருக்கும் என்பதை அங்கே கூறுகிறார். மூன்றாவது விளையாட்டு. நான்காவது விளையாட்டு கிள்ளி. அதிலிருந்து தான் எங்களுடைய கிரிக்கெட்டே வந்தது என்று சொல்கிறார். இன்று நேற்று என்ன பேசுகிறார், இட்லி தோசையை போல ஒரு சாப்பாடு இந்தியாவில் இல்லை என்று பேசுகிறார். அடுத்தபடியாக விருந்தோம்பலுக்கு தமிழகத்தை போல் ஒரு இடம் இல்லை என்று ஒரு பிரதமர் பேசுகின்றார். இதை விட நம்மளுக்கு என்ன பெருமை வேண்டும்? ஆனால் இந்த விளையாட்டுகளை நாம் இன்று மறந்துவிட்டோம். ஒரு சைக்காலஜியினுடைய அப்சர்வேஷன் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட். ஏன்னா இன்று மாணவர்கள் வந்து அதிகமாக எழுத்து பயிற்சியை விட்டதுனால் அவர்களுடைய கிரே ஏரியா கூடிக்கிட்டே இருக்கான். அதாவது அந்த மூளை பயன்படுத்தாத ஏரியா வந்து இன்னைக்கு கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர்களுடைய விரல்களை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆகவே இன்று முதலாவது நாம் மூன்றாவது ஐந்தாவதாக சொல்கிறார். அந்த விளையாட்டில் வரும்பொழுது இப்படிப்பட்ட விளையாட்டுகள் வரும்பொழுது பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்க அத்தனை குழந்தைகளுடனும் சேர்ந்து அங்கே விளையாட்ட ஆரம்பிக்கிறார்கள். இன்று அதுவும் இல்லை. ஏனென்றால் 6 மணிக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுத்து விடுகிறோம். நாங்கள் சீரியல் பார்க்க சென்று விடுகிறோம். அவர்கள் எங்கே வெளியே செல்வது? பக்கத்து வீட்டிலே எந்த குழந்தை எந்த வகுப்பில் படிக்கிறது என்பதை நேற்று நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். என் அண்ணனுடைய பேரன் உன்னுடைய ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் கிளாஸ்மேட்ல இருக்க ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றான். பக்கத்துல யார் இருக்கு அவங்க யாருமே தெரியாது. உண்மை, நீங்களே நினைச்சு பாருங்க எத்தனை பேருக்கு இது உண்மை என்பது தெரியும். ஆனால் கிராமத்தில் நாங்கள் இன்னும் அதை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் நான் என் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திலே பிறந்தவன். எங்களுடைய கிராமத்தில் இன்னும் கூட்டு குடும்பத்தில் அத்தனையும் நாங்கள் சேர்ந்துதான் இருந்து பக்கத்து குழந்தைகளையும் எங்கள் வீட்டிற்கு அழைத்தாவது விளையாட சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அது மாதிரி என்னுடைய தமிழ் பேராசிரியருடனும் தமிழ் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கருத்துக்களை தைரியமாக எடுத்து செல்லுங்கள். உங்களிடம் நிறைய கருத்து இருக்கிறது. ஏனென்றால் அத்துணை தமிழ் இந்த காப்பியங்களும் சண்டையினால் வந்த காப்பியங்கள். நேற்று கூட நம்முடைய தேவாரம் திருவாசகத்தை பற்றி பேசும்பொழுது அங்கே அவர்கள் எழுதிய புத்தகம் எல்லாம் அங்கே சிதம்பரத்திலே அடைத்து வைத்திருந்தார்களாம். 100,000 மேலான அந்த பாடல்கள் இன்று கிடைக்கவில்லை என்கிறார்கள். இது போக போக இன்னும் எத்தனை லட்சம் தமிழ் அகராதிகள் துடையப் போகிறது என்றே தெரியவில்லை. ஆகவே ஆல்வெல் போன்ற அந்த அயல்நாட்டு விஞ்ஞானிகள் கூட, தான் மதத்தை பரப்ப வந்த ஒருவர் தன்னுடைய தமிழ் பற்றினால் அங்கே மாறி இங்கே தமிழ் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் மண் கூட பொன்னுதான் என்று கூறிய 17ஆம் நூற்றாண்டிலே கூறிய ஒரு அயல்நாட்டு விஞ்ஞானி, அயல்நாட்டு தமிழ் அறிஞர், இப்படிப்பட்ட இத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள். அந்த சொந்தத்தை விட்டு விடாதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களெல்லாம் அந்த
துறை தலைவரே வித்தவுட் பெர்மிஷன் நான் இங்கே வந்து ஒரு இந்த ஒரு 5 நிமிடம் பேசியதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதிய செய்தி, இந்த வயதிலும் அவங்க வீட்டில் 5 பேர் நினைக்கிறேன் கூட்டு குடும்பமும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. காலையில் நான் விசாரிச்சேன், உங்க தொடர்பாக விசாரிச்சேன். ஏன்னா ஒரு துணைவேந்தர்னா கீழ்நிலையில் இருக்கிற விசாரிச்சா என்னெல்லாம் தெரிஞ்சது மிக பெருமையா இருக்கு. உங்களை பற்றி கேட்கறேன் எதுவுமே சொல்லுங்க. மிக்க நன்றியும். நன்றி.